இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவருக்கு நண்பன் வாழ்த்துதலை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சேனலின் ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சேனலின் ஊழியத்தின் ஸ்தாபகரும் நடத்துனருமாகிய பாஸ்டர் மனோஜ் மேத்யூ அவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். குறுஞ்செய்தி பகுதிக்காக ஒரு வசனத்தை வாசித்து நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உன்னத பாட்டு, சாலமுனிதனதான உன்னத பாட்டு புஸ்தகம் அதனுடைய 2:11 வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். உன்னத பாட்டு, சாலமுனிதனதான உன்னத பாட்டு 2:11 வசனத்திலேருந்து. இதோ மாரிகாலம் சென்றது, மழையும் ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது, என் பிரியமே என்றுபவதியே எழுந்து வா, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், என் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். சாலமுன் அழகாய் ஆத்துமநேசருக்காக விவரிக்கிறதான ஒரு புஸ்தகம் தான் உன்னத பாட்டு. உன்னத பாட்டை அநேகர் வாசிக்க மாட்டாங்க, வாசிக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறவர்களும் உண்டு. ஆனால் இதில் பெரியொரு அர்த்தம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து நமக்காய் வந்து பிறந்து உலகத்தில் வாழ்ந்து நமக்காய் சாட்சியாக இருந்து மரணப்பட்டு உயிர்த்தெழுந்து விண்ணுலகிற்கு போன பின்பு நம்ம விண்ணுலகிற்கு மறுபடியும் உயிர்த்தெழுந்த உடனே அதுக்கு முன்பாகவே ஜனங்களுக்கு எல்லாரும் நான் உங்களுடைய மனவாளன் வர காத்திருங்கள்னெல்லாம் அநேக வார்த்தைகளை நம் புதிய ஏற்பாடில் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து அப்படி தான் வாழ்ந்திருந்தார், நமக்காக அப்படி கொடுக்கப்பட்டவரும் கூட. அப்போது இயேசு கிறிஸ்து நிழலாட்டமாய் நிஜமாய் வேதம் எப்போதுமே நிழலாட்டத்தை காட்டி நிஜத்தை நிரூபிக்கிற இதுதான் வேத வசனம். சத்திய வேத வசனம் எப்போதுமே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக உன்னத பாட்டிலே சாலமுன் ராஜா எழுதியிருக்கிறார் இந்த வார்த்தைகளை. தன்னுடைய ஆத்தும மனவாளனை வாஞ்சித்து எழுதுகிறதான ஒரு புஸ்தகம் தான் இது. அது எங்கே நிறைவேறிச்சுன்னா புதிய ஏற்பாட்டிலே நமக்காக இன்றைக்கும் நிறைவேறிக்க திரியேத்துவமான ஆண்டவர் பிதா ரூபத்திலே பழைய ஏற்பாட்டிலே வெளிப்பட்டார். ஆனால் மனுஷன் யாரும் காணக்கூடாது இருந்த அவரை தாமே மனுஷகுமாரனாக ரூபத்திலே இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறவர், பரிசுத்தாவியானவர் மூலமாய் நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்தாவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். இனி வரப்போகிற நாட்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். நம்முடைய மரணமோ இயேசு கிறிஸ்துவோட வருகையோ இருக்குமானால் நாம் அவரோடு சேர்க்கப்பட போகிறோம். அந்த நாளிலே அதற்கு பின்பாக நான் யாரோடு இருப்போமானால் இயேசு கிறிஸ்துவோடு இருப்போம். அவருடைய மனவாட்டியாய் அவருடைய ஆத்தும மனவாட்டியாய் நம்முடைய ஆத்துமாவுக்கு அவர் தான் மனவாளன். நம்ம இந்த உலகத்தில் அநேக குடும்ப வாழ்க்கையில் அநேகரெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறோம். குடும்ப வாழ்க்கைக்காக காத்திருக்கிறவர்களும் உண்டு, பிறந்த குழந்தைகளும் அவர்களும் ஒரு நாளிலே குடும்ப வாழ்க்கையிலே வந்து விடுவார்கள். அந்த இயக்கத்தோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் நாம் கொஞ்ச நாட்கள் வாழுகிற வாழ்க்கையில் இந்த குடும்ப வாழ்க்கை சில நேரங்களில் பிரிந்து போய்விடுகிறது, மறைந்து போய்விடுகிறது, அது என்னன்றே தெரியாமல் அநேகருக்கு போய்விடுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஏக்கத்தோடு கண்ணீரோடு தாகத்தோடு ஐயோ என்னை விடுவிப்பார்லே, எனக்கு ஆதரவு சொல்லுவார்லே, என் குடும்ப வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேங்கிற ஏக்கத்தோடு இருக்கிற அநேகர் உண்டு. நம்ம எல்லாரையும் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சாலமோன் சொல்லியிருக்கிறான், 14:14 கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆத்தும நேசர்
நம்மளை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை, நம்முடைய முகரூபம், முகரூபத்தை அவருக்கு காண்பிக்க வேண்டும். நாம் அநேக நேரங்களில் நம்முடைய முகத்தை மறைத்து கொள்கிறோம் ஆண்டவருக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக. நான் ஜெபிக்கும் போது நான் குறைவுள்ளவன், குற்றமுள்ளவன் அப்படிங்கிற குற்ற மனசாட்சியோடு இருக்கிற அநேகரை நான் பார்க்க முடியும். குற்ற மனசாட்சியை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து விட்டு அவருடைய சிலுவையின் பாதத்தில் நம்முடைய காயப்பட்ட தழும்புகள் உள்ள அணிவாய்ந்த தழும்புகள் உள்ள கரங்களினால், காயங்களினால் நம்மை சுகப்படுத்தி சந்தோஷப்படுத்தி நம்மளை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிற அவருடைய சமூகத்தில் வரும்போது எப்போதும் நான் குற்ற மனசாட்சியோட வேதனைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஆத்தும மனவாளனை நாம் தரிசிக்க போகிறோங்கிறதான தாகத்தோடு, ஏக்கத்தோடு, சந்தோஷத்தோடு இயேசுவை நான் கண்டாயிட்டு, நாம் இந்த நாட்களிலே காணக்கூடாதவராக இருந்தவரை இயேசு கிறிஸ்து மூலமாக கண்டிருக்கிறோம். அந்த ஆத்தும மனவாளனை நாம் நேசிக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஆத்தும மனவாளனை இன்பமாக ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளும். ஆத்மாவுக்கு வேதனையும் கண்ணீரும் துக்கமும் நம்முடைய சரீர பிரகாரமாக சில வேலையில் பாடுகள் இருந்தாலும் ஆத்மாவில் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். சமாதானம், எனக்கு ஒரு நித்தியன் பிதா உண்டு, நமக்கு ஒரு மனவாளன் உண்டு, நம்முடைய நம்மை நேசிக்கிறவர் உண்டு. நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்ல, என் புறாவே உன்முக ரூபத்தை எனக்கு காண்பி, நம்மை பார்த்து உன்னத பாட்டில் அநேக இடங்களில் என் மனவாளியே, என் தோழியே, என் சகோதரியே, என் உத்தமியே என்று சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். இந்த உத்தம உன்னத பாட்டை நாம் வாசிப்போமானால் மிகுந்த ஆறுதலை, சமாதானத்தை நம்முடைய ஆத்மாவுக்கு அடைய முடியும். அநேகர் இதை வெறுக்கிறவர்கள் உண்டு. ஆனால் அதனை தயவுசெய்து எப்போதுமே வேத வசனத்தினுடைய ஆழங்களுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். நாம் எப்போதுமே வேதத்தில் வாசித்து முகரூபம், நம்முடைய முகரூபத்தை எப்போதும் இயேசுவுக்கு காண்பிக்க வேண்டும். நம்முடைய ஜப வேளையில், நம்முடைய ஆராதனை வேளையில், நம் தேவனை நோக்கி பார்க்கும்போது முகத்தை குனிந்து தலையில் குனிகிறவர்களா இல்லை, பரலோகத்தை நோக்கி பார்க்கிறவர். 121 சங்கீதம் 1 வசனத்தில் எனக்கு தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று ராஜா சொல்லுகிறார். நம்முடைய முகத்தை இயேசுவுக்கு நேராய் உயர்த்தி அவருடைய முகம் அழகாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்டும். நம்முடைய ஜப சத்தம் அவருடையத்தில் ஏறெடுக்கப்பட வேண்டும். அவர் நம்முடைய ஜபத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். நாம் அன்பு செலுத்துகிறவர்களாக, இயேசுவை அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக காரியங்களை நாம் பேச முடியும். இயேசுவை அன்பு செலுத்துகிறவர்களை, இயேசுவை நேசிக்கிறவர்களாக உலகத்தில் எதை நேசித்தாலும் ஒரு நாளிலே இழந்து போக வேண்டியது இருக்குமானால், இயேசுவை நேசிப்போமானால் அது ஒரு நாளும் நம்மை கைவிட்டு விட மாட்டார். எப்போதும் அரவணைக்கிறவராயிருப்பார், எப்போதும் நம்மளை ஆறுதல் படுத்துகிறவராயிருப்பார், எப்போதும் நமக்கு சமாதானத்தை தருகிறவராயிருப்பார், சந்தோஷத்தை தருகிறவராயிருப்பார். நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். மனுஷருக்கு நம்ம அன்பை செலுத்த வேண்டும். எப்படி அன்பு செலுத்த வேண்டும்? ஆண்டவர் தந்த அன்பினால் அதை கொண்டு நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் இருக்கலாம், ஒருவேளை காயப்படுத்துகிறவர்கள் இருக்கலாம், அவர்களை விரோதிக்க வேண்டாம். அவர்களை அன்பு செலுத்த வேண்டும். 1 கொரிந்தியர் 13:1 சொல்லப்படுகிறது, நான் மனுஷர் பாஷையிலையும் தூதர் பாஷையிலையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கிறது. 1 கொரிந்தியர் 13:1 அதைத்தான் சொல்லி கலாத்தியர் 5:22 ஆவியின் கனி அன்பு என்பதை நான் வாசிக்க முடியும். முதல் கனியே அன்பு தான். 9 கனிகள் இருக்கிறது, அதில் ஒன்று அன்பு. நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்கணும். கிறிஸ்துவனுடைய அன்பை போல பிதான் மேல் வைத்த அன்பு மாயமற்றதாக. யோவான் சுவிசேஷம் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை விடும்படி அவரை தந்தருளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவை நாம் தரித்து கொண்டவர்களா, இயேசுவுக்கு நம்முடைய முகரூபத்தை காண்பித்து நாம் அவரிடத்தில் ஜெபித்து ஆறுதலை பெற்றவர்களாய் நாம் அவருக்காக ஜீவிப்போம். ஜனங்களை நேசிப்போம், தேவ பிள்ளைகளை நேசிப்போம், நம்மளை அன்பானவர்களை நேசிப்போம். மனம் திறந்து நாம் ஒரு காட்சிபித்து தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெப வேலைக்கு ஆமக்கு நன்றி செலுத்து. எங்களுடைய முகரூபத்தை நீர் விரும்புகிறீர். எங்களுடைய ஜெப வார்த்தையை சத்தத்தை கேட்க விரும்புகிறீர். அது எங்கள் மூலமாக நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமே.
சேனலும் நூலியத்தை நீங்கள் முதன்முறையாக பார்ப்பீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய மேலான கருத்துக்களை நாங்கள் விரும்புகிறோம். எங்களுக்கு எங்களோட நீங்கள் தொடர்புகளை உங்களை நாங்கள் ஆசைப்படுகிறோம். நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ப்ரைஸ் லார்ட்.